ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலான விபத்துக்கள்னு பார்க்கும்பொழுது ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணும்பொழுது, அதாவது ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை முந்தி செல்ல முயலும்பொழுது தான் விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாம் ஓவர்டேக் பண்ணும்பொழுது என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், சரியான முறையில் எப்படி ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் தவறு என்னென்னா, கார், பஸ், லாரி அண்ட் எந்த ஹெவி வெஹிக்கலாக இருந்தாலும் அதை ஓவர்டேக் பண்ண போறீங்கன்னா லெஃப்ட் சைட் ஓவர்டேக் பண்ணவே பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி வாகனங்கள் பொதுவாகவே கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ இந்த வாகனங்கள் லெஃப்ட் சைட்லயோ இல்லை ரைட் சைட்லயோ திரும்பணும்னா கொஞ்சம் முன்னாடி போய் தான் திருப்புவாங்க. அதே மாதிரி இது போன்ற கனரக வாகனங்களோட டிரைவர் ரைட் சைட்ல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த வாகனத்தோட டிரைவிங் செட்டப் வலது பக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த டிரைவரால் முன்புறம் மற்றும் வலது புறம் மட்டும் தான் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ அவர் லெஃப்ட் சைடு பார்க்கணும்னா இடது பக்கம் இருக்கிற சைட் மிரர்ல மட்டும்தான் பார்க்க முடியும். என்னதான் அவரால் லெஃப்ட் சைடில் இருக்கிற மிரர்ல பார்க்க முடிஞ்சாலும் லெஃப்ட் சைடில் என்னென்ன வாகனங்கள் வருது, என்ன நடக்குது அப்படின்றத அவரால் முழுமையாக தெளிவாக பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் லெஃப்ட் சைடில் ஓவர்டேக் பண்ணீங்கன்னா சில நேரங்களில் விபத்துகள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதன் காரணமாக தான் எந்த வாகனத்தையுமே லெஃப்ட் சைடில் எப்பயுமே ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, எப்படி தான் கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுறதுன்னா, எந்த ஒரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணும் பொழுதும் குறைந்தபட்சம் 50 மீட்டர் இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி ஓவர்டேக் பண்ணும்பொழுது ரைட் சைடில் அதாவது வலதுபுறம் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணணும். குறிப்பாக ஓவர்டேக் பண்ணும்பொழுது எதிர்க்க வலதுபுறம் மற்றும் பின்னாடி எந்த வாகனமும் வரலை அப்படின்ற பட்சத்தில் இண்டிகேட்டர் போட்டு ஹாரன் அடித்து முன்னாடி போகிற வாகனத்தோட டிரைவருக்கு நாம் ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுத்துட்டு ஓவர்டேக் பண்ணுங்க. முக்கியமாக அந்த வாகனத்தை ஓவர்டேக் பண்ண உடனே லெஃப்ட் வராதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போன பிறகு லெஃப்ட் சைடு வரணும்னா மட்டும் இடது பக்கம் வாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு வாகனம் வேகமா போய்கிட்டு இருக்குன்னா அதை விட வேகமா போய் அந்த வாகனத்தை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்றத நினைக்கவே நினைக்காதீங்க. அது ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நீங்களும் கூட சேர்ந்து அந்த வாகனத்தையோ இல்ல ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாகனத்தையோ முந்தி செல்லணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாகனம் ஏதோ ஒரு காரணத்தால பிரேக் பிடிச்சாங்கன்னா நீங்க விபத்துல சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாலாவது விஷயம் என்னன்னா, புதுசாக ஒரு இடத்துக்கு பைக்லேயோ இல்லை கார்லேயோ போறீங்கன்னா தேவையில்லாத இடங்கள்ல அதிகமாக ஓவர்டேக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ரோடுக்கு முதல் முறையாக நாம போறோம். ஸோ எந்த இடத்துல பள்ளம் வரும், எந்த இடத்துல மேடு வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால புதுசாக ஒரு இடத்துக்கு டிரைவ் பண்ண போறீங்கன்னா தேவையில்லாத இடங்கள்ல ஓவர்டேக் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. அண்ட் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல டிரைவ் பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக போங்க. ஏன்னா இந்தியன் ரோட்ஸோட ஒரு சில இடங்களில் பெரும்பாலும் சரியான பராமரிப்பு கிடையாது. ஈவன் ஹைவேஸில் கூட சில இடங்களில் பள்ளமேடுகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ அந்த ரோடோட ஸ்பீட் லிமிட்ஸுக்குள்ளேயே டிரைவ் பண்ணுங்க. இரவு நேரங்கள்லையோ அல்லது மழை நேரங்களில் டிரைவ் பண்ண போறீங்கன்னா வழக்கமாக போகிற வேகத்தை விட 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு குறைவாக போங்க. நன்றி.